ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த தகவலை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் ஜாப்கான கால் லெட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் கடைசியாக எந்த மாவட்டத்துக்கு வெளியிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மொத்த டிஸ்டிக் பார்த்துட்டோம் ஒரு மூணு டிஸ்ட்ரிக் பார்த்து பார்க்காம இருந்தோம் தஞ்சாவூர் திருவாரூர் ராமநாதபுரம் தான் பார்க்காம இருந்தோம் அதுக்கும் வந்துடுச்சு தஞ்சாவூருக்கு வந்து சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க சம் டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம் அதுவும் சீக்கிரம் அனுப்பிடுவாங்க இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரமும் திருவாரூரும் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரும் இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கலாம் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் என்ன ஜாப்க்கு வந்து வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் ப பணியிடங்களை நிரப்பு கோருதல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு எந்த ஸ்கூலில் வந்து அதாவது இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா வாசோ ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி திருவாரூர் இப்போ இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன்த்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது தான் முற்பகல் பத்து மணிக்கு இவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கப்போகுது இதில் குறிப்பின்னு ஒரு ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க நேர்முக தேர்வுக்கு வரும்போது இந்த அழைப்பு கடிதத்தினை தவறாமல் கொண்டு வரணும் மேலும் அசல் மேலே குறிப்பிட்டுள்ள காலத்திற்கு ஒரு மணி நேரம் முன்னதாக நேர்முகத் தேர்விற்கு நடைபெறும் மையத்திற்கு வருகை புரிய வேண்டும் அதாவது உங்களுக்கு பத்து மணிக்கு இன்டர்வியூனா மணி நேரத்துக்கு ஒன்பது மணிக்கு நீங்க அங்கே போய் ரீச் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வயது அடிப்படை கல்வித்தகுதி இதர கூடுதல் ஜாதி ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றிற்கான அசல் சான்றிதழ்களையும் நேரில் கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இது வந்து அட்டாஸ்டட்னு எதுவுமே கேட்கல உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்குது அட்டெஸ்டட் ஃப்ரண்ட்டில் வாங்கணுமா பேக்கில் வாங்கணுமா வி கிட்ட வாங்கலாமா தாசில்தார் கிட்டே வாங்கலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறவங்க கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம்னு நான் சொல்லிட்டேன் ரிப்பீட்டடாக இந்த டவுட் ஏதோ மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்ருக்கீங்க தான் திரும்பவும் இந்த வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன் இப்போ இன்னொரு தகவல் இன்னொரு மாவட்டம் ராமநாதபுரம் இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அதாவது எங்கே வெ எந்த ஜாப்காக வெளியிட்டிருக்காங்க கால் டென்னு பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு அனுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு மெயில் ஐடியில் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் கட்டுப்பாட்டில் செயல்படும் நியாயவிலைக் கடைகளில் காலியாக உள்ள விற்பனையாளர் பணியிடங்களை நிரப்பி நிரப்பிப்பரும் பொருட்டு கீழ்கண்ட முகவரியில் நடைபெறவுள்ள நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு எங்கே இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா முகமது ச சதக் தஸ்தஹீர் மேல்நிலைப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் வளாகம் பட்டினம் பட்டினம் காத்தான் ராமநாதபுரம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இன்டர்வியூ எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது டைம் பார்த்திங்கன்னா முற்பகல் பத்து மணிக்கு குழு எண் பன்னெண்டுல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வயது அடிப்படை கல்வித்தகுதி இதர கூடுதல் கல்வித்தகுதி மற்றும் ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றிற்கான அசல் சான்றிதழ்கள் மற்றும் அரசின் பதிவு பெற்ற அலுவலரால் படமிட்ட ஒளிப்பட நகர்களையும் நேரில் கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓகேங்களா கேசிட்ட ஆபீசர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கேசிட்டட் ஆஃபீஸர்னு அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் அதாவது சிக்னேச்சர் வாங்கிக்கலாம் இதில் குறிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வுக்கு வரும்பொழுது இந்த அழைப்பு கடிதத்தினையும் கொண்டு வர வேண்டும் இந்த அழைப்பு கடிதத்தில் தங்கள் புகைப்படத்தை ஒட்டி கொண்டு வர வேண்டும் நேர்முகத் தேர்விற்கு வந்து செல்வதற்காக பயணப்படி சலுகை வழங்கப்பட மாட்டாது நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டதற்கான காரணத்தால் மட்டுமே பணி நியமனம் கோர உரிமை கிடையாது ஆதரவற்ற விதவை பழங்குடியினர் வருவாய் கோட்ட அலுவலரிடம் ஆர்டிஓ உரிய சான்று பெற்றிருந்து வர வேண்டும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து அட்டஸ்டட் கேட்டிருக்காங்க திருவாரூருக்கு வந்து எந்த அட்டஸ்டடும் கேட்கல இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொஞ்சம் மறைஞ்சிருக்கு லாஸ்ட்டு ரெண்டு நம்பர் அதனால் நான் இன்டர்வியூ போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதனால் நோ ப்ராப்ளம் சம் பேப்பர் இப்போ ஏதாவது மிஸ் ஆகிருக்கோம் அவங்களுக்கு கரெக்டான நம்பர் இருக்கும் இதனாலலாம் நீங்கள் டிலே பண்ண வேணா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அட்டஸ்டட் ஃப்ரண்ட்டில் வாங்கணுமா பேக் சைடில் வாங்கணுமா எத இதில் வாங்கணுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் இங்கே எந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அட்டஸ்டட் வாங்குனா போதும் ஜெராக்ஸில் ஓகேங்களா அதே மாதிரி ஃபோட்டோக்கு மேலே யார் கிட்டே அட்டஸ்டட் வாங்குறதுன்னு கேட்குறீங்க நீங்கள் கீழே சைன் வாங்குற மாதிரி தான் ஃபோட்டோ மேலே க்ரீனிங் கீழே சைடில் கீழே போட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சீல் போட்டு கொடுப்பாங்க அவ்வளோதான் அட்டஸ்டட்னால் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்டே நீங்கள் அட்டஸ்டட் வாங்கிக்கலாம் அப்புறம் ப்ரொமோஷன் பற்றி கேட்டிருந்தீங்க ப்ரொமோஷன் இதில் இருக்குது ப்ரொமோஷன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகாரி வந்து ஏஜ்டு பர்ஷனாக இருக்கிற பட்சத்தில் அவர் கிளர்க்கு ஓகேங்களா க்ளர்க் இருக்கிற பொசிஷனில் நீங்கள் சேஞ்ச் ஆகலாம் அவர் ரிட்டையர் ஆகிற வயசில் இருக்க சொல்ல அந்த வேக்கண்ட் காலியாக சொல்ல நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு எங்கே ப்ரொமோஷன் ஆவீங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஒன்று பார்த்தீங்களா அந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் எக்ஸாம் எழுதியும் நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கலாம் இதில் ரெண்டு விதமான ப்ரொமோஷன் இருக்குது ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஜாப்பா அப்படின்னு ப்யூர் கவர்மெண்ட் ஜாபான்னு கேட்குறீங்க ப்யூர் கவர்மெண்ட் ஜாப் தான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது கவர்மெண்ட் ஜாப் தான் இன்னொரு டவுட் கமெண்ட்டில் கேட்டிருந்த டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆட்சியில் வந்து எனக்கு ஜாப் கிடைச்சிருது போஸ்டிங் வந்து ஜனவரி இல்லை பிப்ரவரியில் போடுறாங்க எனக்கு ஆர்டர் காப்பி வந்துடுது அடுத்து ஆட்சி வர சொல்ல என்னை நீக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க ஒன்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துடுச்சா ஜாப் கொடுத்துட்டா அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் ஆகிடுவீங்க அதனால் ஆட்சி மாறினா உங்கள் வேலைக்கு ஏதாவது பா பாதி வரும்னு அந்த பயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கார்ட் டீட்டெயில் கேட்டிருந்தீங்க அந்த கார்டு டீட்டெயில் எல்லாமே நான் கம்யூனிட்டி டேபில் கொடுத்துருக்கேன் அப்புறம் ப்ரைஸ் டீட்டெயில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் கம்யூனிட்டி டேபில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அப்புறம் சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன் சேலரி இன்க்ரிமெண்ட்டில் டூ ஃபைன் பர் ஃபைவ் பர்சன்ட் எவ்வளோ இங் அது அதற்கான எப்ளி எக்ஸ்பிளேஷனும் கொடுத்துருக்கேன் இன்னும் சில டவுட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதை நான் ஷே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் அதை ஒரு தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பேசலாமா இங்கிலீஷில் பேசலாமா இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அப்புறம் நீங்கள் என் செல்ஃப் இன்ட்ரோ எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்கீங்க என் செல்ஃப் இன்ட்ரோ வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் நான் முழுக்க முழுக்க நான் தமிழில் தான் கொடுத்தேன் நான் இங்கிலீஷ்லாம் எதுவுமே பேசலை என்னோடய செல்ஃப் இன்ட்ரோ வந்து நான் தமிழில் தான் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா போல்டாக பேசுங்க பயம் இல்லாமல் ப்ர ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க நிறைய பேருக்கு நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க எனக்கு ரேஷன் ஜாப் பற்றி கேட்டாங்க கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக கேட்டாங்க அப்புறமா ஜிகே ரெண்டு கொஷின் கேட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அவ்வளோவா ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸுன்னு எதுவும் கேட்கல உங்களுக்கு உங்கள் அனுபவத்தையும் நிறைய பேர் அவங்கவுங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு காலையில் போஸ்ட் பண்ணிடுறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அப்படி கமெண்டில் ரிப்ளை வரலைனாலும் நீங்கள் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயில மெயிலையும் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த ஷே தகவலை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இயரில் தான் போஸ்டிங் இருக்கும் நெக்ஸ்ட் இயர்லாம் இருக்காது சாரி இந்த இந்த இயர்ன்னு சொல்லும்போது டிசம்பர் எண்டிங் இல்லை ஜனவரியில் வந்துடும் நெக்ஸ்ட் இயரில் வந்துடும் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் போஸ்டிங் போடுவாங்க ஓகேங்களா அதனால நான் பயம் இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க இந்த எந்த தகவல் பைசா கட்டிட்டு போகிற டீட்டெயில் பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியல எம்ப்ளாய்மெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் நான் அதை சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணியிருக்கேன் மற்றபடி வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்னு எனக்கு முன்னுரிமை இருக்குன்ற பட்சத்தில் நான் தமிழ் மீடிய சர்ட்டிஃபிகேட் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது ஆர்மியில் இருக்கிறவங்க விடோவாக இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்க இவங்களாம் அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்புறம் விடோவாக இருக்காங்கன்னா அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் போய்ட்டு சைன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது ஸோ பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து பேசிக்காக எல்லாருமே பண்ணுறது தான் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மறுபடியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்